விடியறதுக்குள்ள எத்தனையோ லட்சம் மதிப்புள்ள மாடுகள் ஒரு ஏழை விவசாயியோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியல. நான் சொல்றேன், அது தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பேக் போக வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்யற இந்த விவசாயிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பசங்கள்ல ஒரு பையனுக்கு உயிருக்கே ஆபத்தான நோய் வந்துச்சு. அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு திருடர்கள் கூட்டம் என்ன சந்திக்க வைக்கிறதா சொல்லி இவங்களை ஏமாத்துறாங்க. 1,750 கூடும்போது அவங்க பையனுக்கு வந்திருக்கிற ஆபத்தான நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச அந்த சொத்தையும் வித்துட்டாங்க. டாக்டருங்கெல்லாம் எங்களால முடிஞ்சதை செஞ்சிட்டோம், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல டாக்டர் பொய் சொல்றாங்கன்னு நினைச்சோம், ஆனா எங்க போனாலும் எல்லாரும் ஒரே பதில தான் சொன்னாங்க. எங்க கையில பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு தடவை அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா 40,000-50,000 ரூபாய் ஆகும். போதா குறைக்கு நிறைய கடன். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற 3 மாட்டுல இருந்து வர பால, அதே மாதிரி ஊர்ல இருக்கிற சில விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர பால, சிட்டில வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிடல் பக்கத்திலேயே ரூம் எடுத்து அவங்களுக்கு வர கொஞ்ச வருமானத்துல அவங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டுக்கல உயிரே போயிடும் சொன்னாங்க. இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் போய் சந்திச்சேன். அப்ப எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாதுன்னு. எஸ்எல்ஏ அப்படிங்கிற இந்த நோய் ஒரு நாளோ ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷத்திலயோ குணப்படுத்தக்கூடிய நோய் இல்ல. இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பையனோட ஹெல்த்த காப்பாத்தணும்னா எத்தனை மாசம் ஆனாலும் சரி, அந்த பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட கொடுத்துக்கிட்டு ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். சோ அவங்கள மில்லியனர்ஸ் பண்றதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அந்த பையனை சந்திக்க அன்னைக்கு சாயந்தரமே முதல் தடவை அவங்க வீட்டுக்கு போனேன். ஹாய்டா கண்ணா, ரொம்ப சோர்ந்து போயிருந்தா. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு உகந்த மாதிரி அமையும்னு எதிர்பார்க்கலான்னு சொன்னேன். ஹாப்பி நியூ இயர். கடந்த சில வருடங்கள்ல கஷ்டங்களால எந்த பண்டிகையும் கொண்டாடாத இவங்க முகத்துல இப்ப சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்க ஃபேமிலிக்கு முதல்ல கொடுங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணுவோம். ஒருவேளை ஜெயிச்சா இது நம்மளோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். கஷ்டம் பெருசுதான், அதோட கடினமானதும் கூட, அதனால சோகமும் இருக்கு. ஐயோ, ஆமா வேணாமா, இதெல்லாம் வேணாமா, நான் முயற்சி பண்றேன். நீங்க என் புள்ளைய காப்பாத்துங்க. அவங்களோட நிலைமைய நான் எப்படியாவது மாத்துவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள தெரிஞ்சது. அவங்களை எப்படி மில்லியனர்ஸ் ஆக்குறதுன்னு ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது ஒரே ஒரு வியாபாரம், அதாவது பால் விக்கிறது. இந்த பால் வியாபாரத்தை மில்லியன்ஸ் வேல்யூ பண்ற பிசினஸா நாம மாத்த போறோம். அதுவும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு. எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடியே நடக்க போகுது. ஆனா அவங்களுக்கு எதுவும் புரியாது. அது எப்படிங்கறத இப்ப பாருங்க. அடுத்த நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு நேரா அவங்க கிட்ட போனேன். அங்க அவங்க அப்பதான் அவங்க பையனோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்து கவலையா இருந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, வரப்போற 10 நாள்ல உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன்னு சொன்னேன். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த 10 நாளுக்கான சம்பளம் 5,00,000 ரூபாய். அந்த வேலை என்னன்னு கவனமா கேளுங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இங்கதான் பக்கத்துல அவர் பார்ட்னரோட சேர்ந்து கோழி பண்ண வைக்கலான்னு இருக்காரு. ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அவருக்கு தேவைப்படுற அந்த கோழி பண்ணைய ஒரு சூப்பர்வைசர் மாதிரி பக்கத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காசு வரும், எனக்கு வேண்டப்பட்டவருக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். சீக்கிரமே நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஒரு பிளான். இந்த பிளான் கடைசியில அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்க போற டைரி ஃபார்ம் அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். சோ எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவருக்கு இவங்க கோழி பண்ணையை எப்படி கட்டி கொடுக்க போறாங்க, அத நம்ம டைரி ஃபார்ம் எப்படி மாத்த போறோம்னு பாப்போம். அதுக்கப்புறம் கடைசியா அதை அவங்களுக்கு எப்படி கிஃப்ட் பண்றோம் பாருங்க. சரி, அந்த கோழி பண்ணைய வைக்க போற எனக்கு வேண்டப்பட்டவர் யாருன்னு காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல சந்தோஷமா இருக்கு சார். இவர் உங்களுக்கு தெரியும்ல, என்னோட வீடியோல பாத்திருப்பீங்க. இவர் வந்த உடனே உட்கார வச்சு இவர்கிட்ட பிளான மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண. நாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுங்கறத அவர்கிட்ட சொல்லி இப்ப என்ன பண்ண போறோங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த மில்லியனர் பார்பரை எதுக்கு தேர்ந்தெடுத்தனா, இவர் எனக்கு வேண்டப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அவருக்கு உதவி பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னா எல்லாருமே நம்புவாங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஒரு த்ரில் இருக்கும் சார். இப்ப நம்ம அந்த வில்லேஜ்க்கு போறோம். உங்களுக்கு இன்னொன்னு பண்ண வேண்டியது, பேலன்ஸ்
ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட பிராண்ட் நியூ கார்ஸ். பை சார். அப்படியே என் காரை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நினைச்ச பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதா இருக்கும். வர வர வரவேற்கிறதுக்கு அங்க அந்த குடும்பமும் தயாரா இருக்கு. இந்த இன்வெஸ்டரை இவங்க எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி எதுவும் நடக்காம நாம பாத்துக்கணும். இப்பதான் நம்ம பிளானை ஆரம்பிக்க போறோம். என்னோட வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, ஒழிப்பண்ண ஆரம்பிக்கலாம்னு நாங்க நினைச்சோம். அதனால சார போய் பார்த்தோம். இவங்க ரொம்ப நாலேஜபிள். பால் கறக்குற மாடு இருக்கு, விவசாயத்துல நாலேஜ் இருக்கு, சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஊர்ல இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து எப்படி வேலைக்கு வைக்கணும், யாரை கூட்டிட்டு வரணும் நல்லாவே தெரியும். சோ உங்க கோழி பண்ண பொறுப்பு எல்லாம் இவங்க கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவங்க முன்னாடியே அவர்கிட்ட சொன்னேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம் சார். வீட்டு நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரு காலத்துல நானும் இப்படிதான் கஷ்டப்பட்டேன். ஆனா சார் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. நல்ல நிலைமையில இருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா யாருக்காவது ஒரு சந்தேகம் வரலாம். அது என்னன்னா, பாபா ஷாப் நடத்துற இவர் எதுக்கு சடனா கோழி பண்ண வைக்க போறாரு அப்படினு. அதனால தான் முன்னாடியே பவுல்ட்ரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதனை இவருக்கு பார்ட்னரா வச்சேன். இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கிறதுக்கு இந்த கேரக்டருக்கு கோபம் ரொம்ப அதிகம்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். மில்லினியர் பார்பருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நண்பர் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து இந்த வியாபாரத்தை வைக்கணுங்கறதா அவர் பிளான்னு சொன்னேன். ரீசன்ட் டைம்ல சம்பாதிச்ச காசை வச்சு அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து கோழி பண்ணைய வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க சூப்பர்வைசர்ஸ் அந்த கோழி பண்ணைய எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொன்னாங்க. நாம இவங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து ஒப்படைச்சிட வேண்டியதுதான். நாங்க ரெண்டு நாளுக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை வருவோம். அதுலயும் நான் ரெண்டு மூணு மாவட்டம் தாண்டி இருக்கேன். அது ரொம்ப தூரம். வரணும்னா ஃப்ளைட்டோ இல்ல ட்ரெயினோ பிடிச்சுதான் வரணும். ஓகே, சரியா. இப்போ அந்த ஃபேமிலியோட பார்வையில நம்ம பார்ட்னர்ஸ் கட்ட போற கோழி பண்ணைய டைரி ஃபார்மா மாத்த ஆரம்பிச்சோம். நான் உங்களுக்கு இன்னும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ராத்திரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த பார்ட்னர்ஸ் கிட்ட கோழி பண்ணைக்கு பதிலா டைரி ஃபார்முக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சோம்னா அந்த பாலை நீங்களே விற்கலாம்ல. அப்போ கிடைக்கிற லாபத்துல உங்களுக்கும் கொஞ்சம் காசு வரும்னு சொன்ன உடனே உண்மைதானே எக்ஸைட் ஆயிட்டாங்க. சோ இந்த ஐடியாவை நான் மில்லினியர் பார்பர் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல இருந்த தயிரையும் டேஸ்ட் பண்ண வச்சேன். நான் அவருக்கு சொன்ன மாதிரி எல்லாமே பிளான் படி சரியா போகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு தடவை என் பார்ட்னர் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம மில்லினியர் பார்பர் சொன்னார். இப்ப நான் மட்டுமே பேசினா சரி வராது. எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி என்னன்னு நான் சொல்றேன். இப்ப கிளியரா பேசிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்ப இந்த குடும்பம் நினைக்கிறது என்னன்னா, அவங்க சூப்பர்வைசர்ஸ் தான் இதை கட்டி கொடுக்கறது. வர 5 லட்சம் ரூபாய் மட்டும் இல்ல, இவர் பார்ட்னர் கோழி பண்ணைக்கு பதிலா டைரி ஃபார்ம் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த பாலை விக்கிறதுனால இவங்களுக்கும் லாபம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. சில நாட்கள் கழிச்சு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பர்வைசர்ஸும் அவங்க பையனை அவங்க பாட்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த 10 நாளைக்கு தேவைப்படுற துணியை எடுத்துக்கிட்டு புது வேலையில வந்து சேர்ந்தாங்க. வேலை நடக்கிற இடத்துக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்னொரு பார்ட்னரும் வர போறாரு. இந்த மீட்டிங்ல தான் என்ன கட்ட போறாங்கன்னு டிசைட் பண்ண போறாங்கன்னு சொன்னோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா அவருக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நான் சொன்னபடி பிளான் பண்ண மாதிரி பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா இப்ப அந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் டைரி ஃபார்ம் கட்டிறதுக்கு ஒத்துப்பாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பிரச்சனலாம் பாத்துக்கலாம். இந்த டிஸ்கஷன்ல இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை டைரி ஃபார்ம் வச்சா அந்த பாலை இவங்களே வித்துருவாங்க. அதுல இருந்து வர லாபத்துல ஒரு சின்ன பங்கு மட்டும் இவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ற இவங்க மட்டும் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து மாடுங்களை வளர்த்துட்டு தான் இருக்கோம். எந்த நோய் வந்தாலும் நாங்க பாத்துப்போம். 6 மாசத்துல இருந்து பண்ணீங்க சரிங்கமா. ஆனா மாடுங்களை வளர்த்துறது என்ன பண்ணுவீங்க சார்? எங்களை கேட்டீங்கன்னா நாங்க உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்றோம். இவங்களுக்கு தெரியாது சார். கேட்டீங்கல்ல, நம்பணும்னா நம்புற மாதிரி. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கும்ங்கிற பாயிண்ட்ல பிளான் பண்ணபடி அந்த குடும்பத்தை நிறைய டவுட்ஸ் கேட்டு அந்த பார்ட்னர்ஸ் கடைசியில இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் வராம இந்த கோழி பண்ணைய டைரி ஃபார்மா மாத்திட்டோம். கட்டறதுக்கான எல்லா ஏற்பாடுமே ஆரம்பிச்சாச்சு. சூப்பர்வைசர்ஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு பார்ட்னர்ஸ் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ப்ராஜெக்ட்ங்க, முதல்ல நீங்க தான் தேங்க உடைக்கணும் சார். நீங்க உடைங்க சார். ஆமா சார், ஃபர்ஸ்ட் குட் நைட், நாளைக்கு சந்திக்கலாம். ரெண்டு, இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம சில சமயம் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணாங்க. இப்போதைக்கு இந்த வர்க் நின்னுடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல இன்வெஸ்ட் பண்ற பார்ட்னர்ஸ் நேரா இங்க வந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மூணு,
போறோம் நடக்கதான் டபுள் பேமெண்ட் கேக்குறாங்க சார். நைட்லாம் வேலை செய்ய செலவும் அதிகமாகுது, வர்க்கும் சரியா முடியாததால பார்ட்னர்ஸ் ரொம்ப கோவப்படுறாங்க. உண்மையான பரீட்சை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. வரப்போற சில நாள் இவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்ல. இந்த மாதிரி 5 நாள் முடியறதுக்குள்ள அவங்க கட்டப்போற ஷெட்ல 70% முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல இருந்து சூப்பர்வைசர்ஸ் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டேதான் இருக்காங்க. மாட்டுக்கு புல்லுக்காக அங்க ஏர் ஓட்டி வச்சிருக்கோம் சார். இப்போ மிஷின் வந்து கான்கிரீட் போட்டுறோம். மத்தியானத்துக்குள்ள அந்த வேலையும் முடிஞ்சிருந்து சார். எல்லாமே ரொம்ப நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த நியூஸ் பாருங்க. அந்த நியூஸ் ஆப்ல பார்த்தபடி அங்க வேலை செய்ய வந்தவங்க ஹர்ஷா சாயிங்கிற நான் ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்கு தான் இதையெல்லாம் பண்றேன்னு பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் நம்ம சூப்பர்வைசர்ஸா வச்சிருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க என்ன நடக்குதுங்கிற கன்ஃபியூஷன்ல நம்மளோட பிளான் நம்மளோட சர்ப்ரைஸும் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம இந்த சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான இன்வெஸ்டர்ஸ், இங்க நடக்கிறது எல்லாமே 100% நிஜம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மையான இன்வெஸ்டர்ஸ் மாதிரி நடந்துகிட்டா மட்டுமே போதும். நாங்க போட்டோல கொடுத்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கேட்டாதான் அவங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும். பாருங்க இவ்வளவு பெரிய கட்ட எடுத்துட்டு வந்து நாங்க கொடுக்கறோம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வெள்ளை பேப்பர் கொடுக்கறீங்க. நீங்க இப்பவே சரியா வேலைய பாக்கலனா இதுக்கு மேல எப்படி பாப்பீங்க? ஒருவேளை இதுல ஏதாவது தப்பு தெரிஞ்சதுனா நாங்க கோழி பண்ணிய வைக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொன்னாங்க. சேஞ்சஸ் எங்களுக்கு தெரியணும், இல்லனா நாங்களே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அன்னைக்கு ராத்திரி எப்பவும் பேசுற மாதிரி அவங்க பையன் கிட்ட ஒரு வீடியோ கால் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனோட செக்அப்காக ஒரு 2 நாள் லீவ் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னதுனால அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனாங்க. இங்கதான் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. 2 நாள் செக்அப் போனவங்க 5 நாளாகியும் திரும்பி வரவே இல்ல. வர்க் நிறைய பெண்டிங்லேயே இருக்கு. ஒரே ஒரு நாள் போய் பையனை பார்த்துட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார், அதனாலதான் வர முடியல. எங்க சொந்தக்கார பொண்ணும் இறந்து போயிருச்சு. அதெல்லாம் சரிதாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டு இன்னொருத்தவங்க இங்க வந்து வேலையை பார்க்கலாம்ல. ஆமா சார். இதை மொத்தத்தையும் மாத்திரலான்னு சொல்லி முடிவு பண்ணி சார்கிட்டயும் சொல்லிட்டு சார். இல்ல சார், அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்க சார். இன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. இதே மாதிரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? நான் யார்கிட்ட போய் நிக்கிறது? சரி, அப்புறம் நிஜமா ஒரு பார்ட்னர்ஸா இருந்தா என்ன டிசிஷன் எடுப்பாங்களோ இவங்களும் அதே தான் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அவங்க பொறுப்பா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட பார்ட்னர்ஸ் டைரி ஃபார்ம்க்கு கட்டின ஷெட் கோழி பண்ணையா மாத்திட்டாங்க. இத அவங்க பாத்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே போயிடும். 100% இது நிஜம்தான்னு நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் நாம கொடுக்கலாம். ஆனா இன்னொரு 3 நாள் ஆச்சு, அவங்க திரும்பி வரவே இல்லை. சோ அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள தேடி போனேன். அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா அவங்க கிளம்பலாம்னு இருந்த நேரத்துல அவங்க பையனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. இப்ப பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலயும் செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட எப்படி பணம் இருக்கும்னு டாக்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அதுக்காக புள்ளைய விட்டுற முடியாதுல்ல சார், கஷ்டம். அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ் கோழி பண்ணையா இதை மாத்த போறாங்கன்ற டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. அந்த பால் பண்ண வச்சோம்னா எங்க பையனை நாங்க கொஞ்சம் கவனிச்சுக்க முடியும். புரியுது. அதனாலதான் சார் இப்ப வீட்டு பக்கத்துல கூட வியாபாரத்துக்கு சரியா பால் கிடைக்கிறது இல்ல சார். பொறுப்பா இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க நிலைமைய பார்த்து இத்தனை நாள் வேலை செய்யறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு இன்னொருத்தரை பாத்துக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தேன். வேணும்னா இன்னொருத்தங்களை தேடிக்கலாம். சரியாமா? சரி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க.
ஒரு வழி மூடினா இன்னொரு வழி தரக்கும் நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் விடுங்க. கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிறது 100% உண்மைன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. 25 வருஷ நட்புக்காக நாங்க இங்க கட்டின இந்த ஃபார்ம் வெல்கம்னு நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கியா மேஸ்திரி? கொஞ்சம் நீங்களும் வந்து இத பார்த்து சிரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா சிரிக்க மாட்டேன். இப்ப வரலையா? போன்ல போன சொன்னபடியே பண்ணதை பார்த்து இவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியாம யோசிக்கிறாங்க. நீங்க இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க. நாளைக்கு காலையில 5 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு. அதாவது நீங்க விவசாயம் எப்படி பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான். அதை எல்லாருக்கும் காட்டலாம். நாளைக்கு ஓபனிங் அப்புறம் உங்க சம்பளம் கிடைச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கைய ஷூட் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு வருவோம்னு சொன்னேன். அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம கோழி பண்ணிய டெய்ரி ஃபார்மா மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போறது மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான். சொன்ன மாதிரியே அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கற பஃபலோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 5 மணிக்கு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டேன். நாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள தூரமா கூட்டிட்டு போவோம். வரதுக்குள்ள பஃபலோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நினைச்சபடியே பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நாம அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்ச பஃபலோஸ் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா இறங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. எதிர்பார்க்காத இந்த சர்ப்ரைஸை பார்த்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கறத பார்க்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. சோ அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலியை இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான சர்ப்ரைஸ கொடுக்க போறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் வருத்தம் இருந்துச்சா? ரொம்ப வருத்தம். இது மட்டும் இல்லாம நம்ம ஃபார்ம்லயும் அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. அதிக மக்களை பார்த்தா நாம கொண்டு வந்திருக்கிற எருமைகள் மறந்து போயிடுங்கறதால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம அங்கிருந்து கிளம்பணும். டைரி ஃபார்ம் வைக்கிற இன்வெஸ்டர் யாராவது கிடைச்சா அதுல வர கொஞ்சம் லாபத்தை மத்த பசங்களுக்கும் கொடுக்கலாம்ல? எதிர்பார்க்காத அந்த சர்ப்ரைஸ பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த நொடியில இருந்து அவங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் கட்டினதே. நம்ம மாடல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். இது உங்களுக்காக தான். கடந்த 20-30 நாள்ல ஹரியானாவில இருந்து தேடி கொண்டு வந்திருக்கோம். அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கதான் இவ்வளவும் பண்ணது. நம்பிக்கை விடாம அவங்க பையனை காப்பாத்தலாம்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் தந்தைக்கு நம்ம குடுக்கற கிஃப்ட் இது. சார் உனக்காக தான் பண்ணிருக்காரு. அண்ணா உனக்கு ஒண்ணு ஆகாது, சீக்கிரமே குணமாயிடும். சரியா? ஓகேவா? இப்ப நம்ம ஃபார்ம் எப்படி இருக்கு, அது எப்படி மாத்திருக்கோங்கறத பாப்போம். அங்க வாங்க போல. உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்கு. பஃபலோ ஸ்விம் பண்றதுக்கு 2 பிரைவேட் ஸ்விம்மிங் பூல்ஸ், தண்ணி குடிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் சிஸ்டம்ஸ், அதுங்க சாப்பிடறதுக்கு 4 ஏக்கர்ல வளர்ற ஃப்ரெஷ்ஷான புல், அப்புறம் சோளம், நீட்டா டிசைன் பண்ணிருக்கிற ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்கு. வாங்க நம்ம புது ஃபார்ம போய் பாப்போம். இப்ப அவங்களோட புது டைரி ஃபார்ம காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. Welcome to our farm. Thanks sir. இப்ப அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. சரியான நேரத்துக்கு வந்து நீங்க கடவுள் மாதிரி உதவுனீங்க சார். என்னால நம்ப முடியல. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க சார். எல்லா மாசமும் இந்த ஃபார்ம்ல எதிர்பார்த்ததை விட நிறைய லாபம் வரப்போகுது. அண்ட் அதுல கொஞ்சம் அந்த ஊர்லயே கஷ்டப்படுற பசங்களுக்கு போய் சேரப்போகுது. இவங்க எல்லாருக்கும் அதுல இருந்து வர லாபத்துல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பண்ணலாம். என்னமா உன்னோட ஸ்கூலுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? நான் சொல்றேன் சார். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, பொண்ணோட அம்மாவும் இறந்துட்டாங்க, யாரும் இல்ல சார். ஓ அப்படியா? ஏமா ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பாப்பா. இனிமே நாங்களும் உங்க கூட இருப்போம். அம்மா நீங்களே அவகிட்ட பேசுங்க. கடவுள் அங்க இருப்பார், இங்க இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடியே நிக்கிறாரு. உங்க ரூம் ஹாப்பி தானே வந்திருக்காரு. நான் சொல்லுவேன், முக்கியமான விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். யாராவது உங்க கிட்ட வந்து என்ன சந்திக்க வைக்கிறேன்னு காசு கேட்டாங்கன்னா கொடுத்துறாதீங்க. உங்க காசை இஷ்டத்துக்கு செலவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இவங்க குடும்பம் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா குடும்பமும் சந்தோஷப்பட போகுது. சார் உங்க உதவிக்கு எங்க ஊர்க்கார் பட்டனை அழுத்தி என் கூட கை கோர்த்து நடனன்பா. இந்த மாதிரி அற்புதங்களை இன்னும் எத்தனையோ செய்யலாம்.